நான் சமாளாக சொல்கின்றேன், 295 வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னாள் கே பி ராமலிங்க அவர்கள் கொண்டிருக்கிறார். ஒப்பு சட்டம் வாக்குறுதி இல்ல, கனமான வாக்குறுதி, கனமான வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்டுக்கு 300 எடுப்போம், ராமர் கோவில் கட்டுவோம், நீர் மேலாண்மை உயர்த்துவோம், 33 பெண்களுக்கு 20 கொடுப்போம். இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் ஐயா, வெறும் பணம் சம்பந்தப்பட்ட வாக்குறுதி இல்லைங்க ஐயா. ஒரு 10,000 கோடி ஒன்று பண்ணாங்க, 30,000 கோடி ஒன்று பண்ணாங்க, அது இல்லைங்க ஐயா. மிக மிக கஷ்டமான வாக்குறுதிகள், 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டிலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் 2019 நம்முடைய தேர்தல் அறிக்கையில 2019 இருந்துச்சு. நிறைவேற்றிவிட்டு அண்ணன் கே பி ராமலிங்க அவர்கள் உங்கள் முன்னால் 2024 மறுபடியும் ஒருமுறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, 1974 காங்கிரஸ் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தான். கச்சத்தீவை கொடுத்த போது என்னாச்சுங்க, இந்தியாவுடைய எல்லை பல பேர் சொல்லிட்டான். கச்சத்தீவு இந்த பகுதி கொடுக்கப்பட்ட பிறகு இந்தியாவுடைய எல்லையை சொல்லிட்டாங்க. இத்தனை காலமா திமுக காரர் என்ன கதை ஓட்டிட்டு இருந்தாங்க, ஐயோ எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, தெரியவே தெரியாது எங்களுக்கு. நாங்க பாராளுமன்றத்துல போய் சண்டையெல்லாம் போட்டோம், நாங்க சண்டை போட்டு அந்த அம்மா எங்களை கேட்கல, இந்திரா காந்தி அம்மா அம்மா பாட்டு கொடுத்துட்டாங்க, நாங்க என்னங்க பண்றது. அதனால்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு கருணாநிதி அவர்களுக்கும் கச்சத்தீவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே கலைஞர் கருணாநிதி அவர்கள் சம்பந்தம் கொடுத்து, நீ கச்சத்தீவை கொடுத்துரு, பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் பேர் ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி பண்ணுவான், அதெல்லாம் நாம இது கலைஞர் ஸ்டைல், கலைஞர் அவருடைய ஸ்டைல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 4 பேர் அது பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணுவான், நான் பாத்துக்கிறேன், நீ கொடுத்துரு. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் கழித்து தமிழக மக்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கின்றோம். கச்சத்தீவை 2 கூட்டு களவாணிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுத்து கச்சத்தீவை கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய பகுதியை சுருக்கி இன்னைக்கு நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் தொந்தரவு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு உறுதியாக சொல்லுகின்றோம், தமிழக பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவை மீட்கும் வரை ஓயாது என்கின்றதையும் கூட உங்களுக்கு சொல்லுகின்றோம் சகோதர சகோதரி. அது இந்திய அரசுகிட்ட பேசுறோம், இந்திய அரசுகிட்ட சொல்றோம், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறோம், மனுவா கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் கச்சத்தீவை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் நம்முடைய எல்லை பகுதியை வெளித்து எந்த ஒரு மேலவர் சொந்தங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்பதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பு சகோதர சகோதரர், இதெல்லாம் தாண்டி அடுத்த 15 நாட்கள் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னாங்க, நாம் கே பி ராமலிங்கம் அவர்களாக, மோடி அவர்களாக அடுத்த 15 நாளைக்கு நாம மாறணும் ஐயா. பட்டிக்கட்டு எல்லாம் எல்லா கிராமத்துக்கும் எல்லா ஊருக்கும் நீங்க போய் தாமரைக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, மோடி ஐயாக்கு நீங்க போய் ஓட்டு கேட்க. அடுத்த 15 நாள் மிக முக்கியம். பெரிய பெரிய திமுக காரை கிளம்பி வருவான், ஆனா உண்மையை பேசக்கூடிய நாம் இந்த முறை மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மனிதருக்கு வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. கே பி ராமலிங்கம் எல்லா கிராமத்துக்கு போக முடியாதுங்க, எல்லா மக்களையும் பார்க்க முடியாது. எல்லா விவசாய பெருமகன் உட்கார்ந்து நெல் குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கோம். நான் வந்த பிறகு யூரியா பாருங்க, 45 கிலோ யூரியா மூட்டை 3000 ரூபாய் வர மூட்டை 255 ரூபாய் கொடுக்கிறோம். நான் வந்த பிறகு பாருங்க மண்ணில் விளையாட்டை கொடுக்கிறோம். நான் வந்த பிறகு பாருங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு ஒரு விவசாயிக்கு ஐயா பேச முடியாது. அதனால் நீங்கள் கே பி ராமலிங்கமாக நீங்கள் வெளிப்பாக்க ஒரு ஒரு இடத்திற்கும் சென்று பேச வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதே போல மகளிர்கிட்ட தாய்மார்கள் திமுக என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறார், தேர்தல் வாக்குறுதி என்ன பொய், மோடி அவர்கள் எப்படி பெண்களை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லணுங்க. அதே போல இளைஞருடைய கனவு பெரிய கனவு, இளைஞருடைய கனவை இந்த நாட்டிலே நனவாக்க வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டிய அவசியம் இருக்கு. இளைஞர்களுடைய அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோடியுடைய இந்த 5 ஆண்டுகால ஆட்சி தீர்மானிக்கிறது. அடுத்த 15 நாட்கள் நாம் எல்லோரும் கே பி ராமலிங்கமாக வேலை செய்ய வேண்டும். அவருக்காக மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் ஐயா. நாம கேட்டு இவரை ஜெயிக்க வைக்கும் பொழுது கே பி ராமலிங்கம் அவர்கள் 5 ஆண்டுகள் நமக்கு சேவை செய்வார். அண்ணன் அவர்கள் 5 ஆண்டுகள் நமக்கு சேவை செய்வார். அற்புதமான வேட்பாளர், மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளர், எல்லாம் தெரிந்த வேட்பாளர், அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய வேட்பாளர். பாராளுமன்றத்துக்கு இவர் சென்றால்
பாராளுமன்றத்திற்கு சிறப்பு என்றுதான் நான் சொல்வேன். பாராளுமன்றத்திற்கு சிறப்பு என்று சொல்வேன். அவ்வளவு அரசியல் ஞானம் இருப்பவர், படித்தவர், பண்பானவர். இந்த வாய்ப்பு நீங்க தவறு விட்டுறாதீங்க ஐயா. உங்களுக்காக பணி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வேட்பாளரை யோசிச்சு நாமக்கல்ல நிறுத்தி இருக்கிறோம். யோசிச்சு முடிய நிறுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்திலே அனுபவம் வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இது போன்ற நல்ல மனிதர்களுடைய குரல் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக. அதனால் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தலில் ஏப்ரல் 19 நீங்கள் எல்லோரும் காமராஜர் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல பரமத்தி வரும் சட்டமன்ற தொகுதியில எல்லா வாக்குகளும் கூட தாமருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இருக்கின்றன. இதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதர சகோதரிகளும் இருக்கின்றார். மிக கடுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் அது. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் நமக்காக மக்களுக்காக ஆரம்பித்த கட்சி, அண்ணன் ஜி கே வாசனவருடைய ஆதரவை பெற்ற அண்ணன் கோஸ்டல் இளங்கோவன் மாவட்ட தலைவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர் நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சுமேர் உழவன் செல்லமுத்தையா வண்டியில முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பாருங்க ஐயா, உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர். பரமத்தி வேலூர் எப்பவோ பாத்தீங்கன்னா விவசாய சங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பரமத்தி வேலூர் இருந்தார். சுமேர் உழவர் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா செல்லமுத்தையா முழுமையாக நம்முடைய வேட்பாளர் கே பி ராமலிங்கம் அண்ணனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் அவருடைய கட்சியை சார்ந்த எல்லா விவசாய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளிகளாக கடுமையாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள், தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். மத்திய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில உழவர் பேரியக்க செயலராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அண்ணன் டி டி விஜயன் அவர்கள் ஆசி பெற்ற மாவட்ட தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்கின்றார்கள். அண்ணன் முத்துச்சரவன் இருக்கின்றார்கள். அவருக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய நீதி கட்சியினுடைய சார்பாக வந்திருக்கூடிய தலைவர் அர்த்தநாதி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழுவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் ஓ பி எஸ் அணி அண்ணன் ஏ கே நாகராஜ் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் களத்தில் இருக்கின்றீர்கள். கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக கடும் பணியில் இருக்கின்றீர்கள். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கோட்ட பொறுப்பாளர் முத்துராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற பொறுப்பாளர் வி பி துரைசாமி அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய இணை அமைப்பாளர் ராஜ்குமார் அவர்கள், பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர்கள் இருவரும், பாராளுமன்றத்தின் இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதீர் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் காந்தி அவர்கள், கே கே பழனியப்பன் அவர்கள், சுபாஷ் அவர்கள், அண்ணன் வடிவேல் அவர்கள், அண்ணன் பழனியப்பன் அவர்கள், அண்ணன் பத்மராஜா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக களத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தலைவர் அருப் அவர்கள், தமிழர் மலை வடக்கு ஒன்றிய தலைவர் பூபதி அவர்கள், தமிழர் மலை தெற்கு ஒன்றிய தலைவர் வரதராஜ் அவர்கள், மோகனூர் மேற்கொன்றிய தலைவர் செந்தில்குமார் அவர்கள், எலச்சிபாளையம் கிழக்கு ஒன்றிய தலைவர் அண்ணன் சந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்த காரணம், சகோதர சகோதரிகள், சாதாரண ஒரு தேர்தல் இல்லைங்க, இது ஒரு சரித்திர தேர்தல். காரணம், நம் எல்லோரும் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு அச்சார போறோம். தமிழக அரசியல 70 ஆண்டு காலமாக மக்களாட்சியை நடக்கலீங்க ஐயா. 2 பேர் அப்படியே பிடிச்ச அலுவலர்ல பெவிகால் போட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த 2024 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது உண்மையான மக்களாட்சி கூட்டணி. ஒரு பக்கம் டாக்டர் ஐயா, ஒரு பக்கம் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அண்ணன், இன்னொரு பக்கம் டி டி வி தினகரண்ணன், எல்லோரும் இணைந்து ஜான் பாண்டியன் அண்ணன், ஏசு சண்முகம் அண்ணன், பாலி வைத்தர் அண்ணன், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் தலைவர்கள் நல்லவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கிறார். காரணம், மாற்றத்தை மக்கள் முன்னால் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. இந்த கூட்டணி என்பது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக லஞ்ச லாபம் இல்லாத ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியும் மோடி அவர்கள் தலைமையில் என்கின்ற முழு நம்பிக்கையில நம்முடைய கூட்டணி கலந்தடங்கியிருக்கிறது. ஐயா, இந்த வெற்றி கூட்டணி 2026 தமிழக ஆட்சி மாற்றத்திலே வெற்றி கூட்டணி தான் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ அப்படி பார்க்கலீங்க. மக்களுக்கு 2 கட்சிகளுக்கு மாற்றாக
ஒரு கூட்டணியை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறோம். ரொம்ப நாளா கேட்டீங்கல்ல, எங்களுக்கு மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், புதியவர்கள் வேண்டும். ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டாச்சு, புதுசா உனக்கு ஆண்டு புதிதாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். உண்மையான மாற்று சக்தியாக முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்கள் தலைமையில நம்முடைய அன்பும் ஆதரவும் ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் கிடைக்கும். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்த எழுச்சியும் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்திருக்கிறது. வந்திருக்கும் எல்லா அன்பு தொண்டர்களுக்கு தலைவர்கள் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கே பி ராமலிங்கம் அவர்கள் இருக்க வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லோரும் தாமரை சட்டத்திற்கு கிராமத்துல வீதியில ஊர்ல நம்ம ஊர்ல யார் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க எல்லோரிடமும் நீங்க பேசி தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மோடி அவர்களை வலிமைப்படுத்தி 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமரை ஆட்சி கட்டளை நீங்கள் அமர் வைக்க வேண்டும். நாமக்கலுக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த அற்புதமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னை உரையை கொடுத்துக் கொள்கின்றேன்.